ஓகே சார், ஜார்ஜ் மடுக்கு ஒரு புது வீடில் வர இந்த வந்து மைன்கிராஃப்ட் ஸ்டோரி மோடோட எபிசோட் ஒன்னோட பார்ட் டூ கேம் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறந்தாலும் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஸோ மறந்தாலும் வந்து லைக் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூஷனாக போட முடியும். ஸோ இந்த வீடியோ நல்லா வியூஸ் பண்ணால் தான் கண்டினியூஷனாக இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதனால் மறந்தாலும் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ போன பார்ட் நம்ம எங்கே முடிச்சிருந்தோம்னா வந்து நம்ம பெட்ராவும் ஜெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீப்பரு ஜாம்பிஸ் கிட்டேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இந்த ரிவர்க்குள்ளே குதிச்சிருவாங்க. ஸோ இங்கேருந்து தான் வந்து நம்ம ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகுது. ரெண்டு பேர் குதிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து வர டைம் இல்லை, நம்ம சீக்கிரமாக போயிட்டு இந்த வித்ரஸ்கல்ல வந்து நம்ம செல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து என்டர்கான் நடக்கிற இடத்துக்கு வந்து போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ்ஸி கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்படியே அந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும், அதை பற்றி கேட்டுட்டு இருப்பான். ரூபன் எங்கே போயிட்டு இருப்பான்னு தெரில அப்படின்றப்ப ஸோ ரூபன் எங்கே போயிட்டு இருக்க மாட்டான், அவங்க இருப்பானே வந்து கவலைப்படாத, ஸோ நீ இதே வந்து சொதப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆப்போசிட்லேயே வந்து ஆக்சலு ஃப்ரெண்ட்ஸும் வந்துருவாங்க. ஸோ நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ரூபனை தேடணும் பட் கிடைக்கவே இல்லை. ஏ ஒன்றும் இல்லை, நான் அவனை பார்த்துட்டேன், அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு, பட் ஜாம்பிஸால் அட்டாக் ஆகி மறுபடியும் அவன் மிஸ் ஆகிட்டான். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற அப்போ சரி காட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா வந்து ஒரு சில வேலை தான் பண்ணிட்டுருந்தோம் அப்படின்னு சொல்கிறப்போ பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம ஜெயிக்கல, கண்டி வருஷம் அடுத்த வருஷம் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆக்சல் அவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பெட்ரா வந்து சரி ஓகே நமக்கு வேலை இருக்குது, நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து சரி நாங்கள் சிக்கன்ஸ்லாம் அங்கே போயிட்டுருக்கு, நாங்கள் அதை போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பெட்ரா வந்து அந்த சொன்ன அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொன்ன ஆள் வந்து வர இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அதாவது வந்து ஜெஸ்ஸியும் பெட்ரா வெயிட் பண்ணுறாங்க. அப்போ பெட்ரா என்ன சொல்லணும்னா அவன் இங்கே தான் வரேன்னு சொன்னால் பட் வரல, சரி நான் கொஞ்சம் சைடில் போயிட்டு தேடி பார்க்குறேன், நீ இங்கேயே இரு அவன் வந்தானா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறப்பல. அப்போ வந்து ஜெஸ்ஸி வந்து ஒரு செஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறான், அந்த இடத்துக்கு வந்து அந்த பெட்ரா சொன்ன ஆள் வந்துறான். ஏய் நீ இங்கே என்ன பண்ணுற, நான் உன்னை இங்கே நிற்க சொல்லலையே, பெட்ரா கிட்ட தானே நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவன் பேர் தான் ஐவர். ஸோ இவங்ககிட்ட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம பெட்ரா திரும்ப வந்துடுறா. ஸோ வந்துட்டு மன்னிச்சிரு என்னோடய ஃப்ரெண்டை வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிட்டேன், நீ கேட்டதை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டீலிங்கை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதர்ஸ்களை வந்து அந்த ஐவர்கிட்ட கொடுத்துறான். பட் ஐவர் கிட்ட டைமண்ட் கேட்கும்போது டைமண்ட் தானே அந்த பாக்ஸில் இருக்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ பெட்ராவும் ஜெஸ்ஸியும் டைமண்ட் எடுக்கலாம்னு பார்க்குறப்ப அங்கே டைமண்ட் எல்லாம் லப்பீஸ் தான் இருக்குது. ஸோ அந்த லப்பீஸ் ஐயோ அவன் நம்மளை ஏமாற்றிட்டான், இவனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அப்படி இல்லாட்டி இவன்ட்டு எனக்கு டைமண்ட் வேணும், அப்படி இல்லாட்டி எனக்கு விதர்ஸ்கல் வந்து திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த என்டர்கான் ஈவெண்ட் ஃபுல்லாக வந்து ரெண்டு பேரும் வந்து தேடணும், மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் தேடலாம்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபனை வந்து வெட்டுறதுக்காக அந்த கடைக்காரன் போகிறான். அப்போ நம்ம ஜெஸ்ஸி வந்து ரூபனை பார்த்துறான். ஸோ வெட்டாதீங்க, அது என்னோடய ஃப்ரெண்டு தான், ஸோ அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்பாடு எனக்கு இது வந்து காட்டில் கிடச்சிது, உனக்கு தான் வேணா வேணால் ட்ரேட் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப நான் வேணால் என்னோடய ஸ்வாடை வந்து கொடுக்குறேன், நம்ம பெட்ரா கொடுத்த ஸ்டோன் ஸ்வாட் இருக்கும் அதை கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு ரூபனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணிடுவான். ஸோ ரூபன் வந்து காண்டாயி நீ என்ன விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு ரூபன் முறைச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து ஜெஸ்ஸி வந்து என்னை மன்னிச்சிரு எனக்கு அப்போ வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்க வந்து ஃப்ரெண்டை பார்த்துருவாங்க. ஸோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப நானும் பெட்ரா வந்து ஒருத்தனை தேடிட்டு இருக்கோம், அவன் வந்து எங்களை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறப்பே அது அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது அந்த ஐவர் வந்து ஒரு இடத்துக்குள்ளே போவான். அந்த இடத்துக்குள்ளே போகலான்னு போகும்போது அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, இங்கே வந்து டிக்கெட்ஸ் இருந்தால் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். ஸோ இப்போ வந்து வேலைக்காகாது, நம்ம எப்படியாவது அவன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஓடினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஒரு சிக்கன் ஃபார்ம் இருக்கும், அந்த சிக்கன் ஃபார்ம் உடச்சிட்டோன்னா அவன் சிக்கனுக்கு பயந்து அவன் போயிடுவான், அவனுக்கு வந்து சிக்கன்னா பயம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீக்னஸ் யூஸ் பண்ணலான்னு நினைப்பாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப் இருக்கும், ஸோ அங்கே ஸ்லைம்ஸ்லாம் இருக்கும், அந்த ஸ்லைம் பால்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம இந்த ஜெல்லி மாதிரி இருக்கு அதை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம அந்த கிளாஸை உடச்சி விட்டோம்னா சிக்கன் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து எல்லா ஸ்லைம் பாலையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு ஸ்லைம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, கிராஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லைமை கிராஃப்ட் பண்ணி ஜெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் ஃபார்ம் மேலே ஏறி அந்த கிளாஸை உடைக்கிறதுக்காக ஐடியா பண்ணுவான். ஸோ அது மேலே ஏறிடுவான். ஸோ சிக்கன் ஃபார்மையும் ஃபைனலாக உடச்சி அந்த சிக்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வந்துடுவான். ஸோ சிக்கனை பார்த்தோன்னே அந்த கேட் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து பயந்து போயிடுவான். ஸோ எல்லாத்தையும் வந்து சிக்கனெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதில் வந்து ஃபோக்கஸாக இருப்பான். ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து நம்ம டீம்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துக்குள்ளே போக ட்ரை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி கடகடகடன்னு எல்லாருமே வந்து உள்ளே போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கூட யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம கூட வந்து லூக்கஸும் வருவான். ஸோ நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து அந்த இடத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உள்ள ஒரு லைப்ரரி இருக்கும். ஸோ அந்த லைப்ரரி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவனை தேடி வந்து பார்த்தா அங்கே ஃபுல்லாக வந்து இப்போ ஒரு போர்ஷன்ஸு வித்தியாசமான போர்ஷன்ஸு நிறைய விஷயம் அந்த லைப்ரரியில் இருக்கும். ஸோ அந்த ஐவரும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து சுற்றிட்டு இருப்பான். அவனை வந்து அப்படியே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் நினப்பாங்க. பட் ஆனால் வந்து அவனை சீக்கிரட்டாக தான் பிடிக்கணும்
அப்படி சொல்லிட்டு நினைக்கும் போது நம்ம ஜெஸ்ஸி வந்து ஏ இங்கே இரு, எங்கே போகிற, எதுக்காக எங்களை வந்து கொடுத்துட்றா, ஸோ இப்போ நீ வந்து எங்களுக்கு திரும்ப தரணும் எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் மிரட்டுறப்போ, ஸோ அந்த ஐவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் தான் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு எங்களுக்கு தெரியல, சோல் சாண்டு மூணு சோல் சாண்டு ஒரு விதர் ஸ்கல்ட் ஸ்கல்லாம் வச்சு எங்களுக்கு நீ என்ன பண்ணுறேன்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ என்ன என்ன விதர் தானே கிரியேட் பண்ணுறா நீ பார்க்குறது எங்கள் புத்திசாலியாக இருக்க, ஏ யாருமே வந்து இப்படி என் ஃப்ரெண்டை பற்றி பேச மாட்டாங்க, அவன் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பண்ணும்போது அவன் கோபமாகி அவன் ஆயன்கோலமாக வந்து கிரியேட் பண்ணிடுறான். இப்போ பாருங்கடா அவங்களை எப்படி ஓட விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயன்கோலமை ஸ்பான் பண்ண விட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஓடிடுறான். ஸோ இந்த இங்ககிட்ட இருந்து ஆயன்கோலமை எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஓடி ஓடி கஷ்டப்படுறாங்க. ஸோ ஃபைனலி அவங்க ஆயன்கோலம் கிட்டேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. வெளியில் என்டர்கனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹீரோஸ் வந்து அதாவது வந்து நம்ம கேப்ரல் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பார். ஸோ இன்டர்கானில் ஜெயிக்கிறவங்களுக்கு கேப்ரலோட ஒரு மீட்டிங் நடக்கும். ஸோ அதனால் கேப்ரல் வந்து வந்திருப்பார். ஸோ அவங்க அந்த ஐன்குலம்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சு ஜெஸ்ஸி அண்ட் டீம் எப்படியோ வந்து வந்துருவாங்க. ஸோ கேப்ரல் வந்து அங்கே ஸ்பீச் கொடுத்துட்ருப்பாரு, உங்களை அவங்களும் வந்து லவ் பண்ணுற நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருப்பார். அந்த ஐவர் பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்துக்குள்ளே தான் இருப்பான். அதனால் ஜெஸ்ஸியும் லூக்கஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியல, என்னாச்சின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கூட்டத்திலே வந்து எல்லாருமே குவஷன் கேட்டுட்ருப்பாங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுனீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு க்யூஎன்ஏ செஷனுமே வந்து கேப்ரல்ட்ட வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து உனக்கு இந்த உலகத்தை நாங்கள் வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவோம், நாங்கள் எப்படியாவது சேர்ந்து வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து ஐவர் வந்து வந்துடுவான். நீங்கள்லாம் வேஸ்ட்டாக அவங்களுக்கு உண்மையான கதைனா என்னென்ன தெரியாது அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து கேப்ரலுக்கும் ஐவருக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போய் ஐவர் வந்து ரொம்பவே ரொம்ப கோபமாய் இந்த மக்கள் எல்லாத்தையும் நீ ஏமாற்றிட்டு இருக்க, நீ வந்து ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பின்னாடி இருக்க ஒரு லிவர் ஆக்டிவேட் பண்ணி அவன் வச்சிருக்க சீக்ரெட் ரெசிபியை எடுத்துகிட்டு வரான். ஸோ அந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தோன்னே கேப்ரலுக்கு வந்து தெரிஞ்சிருது. ஐவர் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது விதரை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் ஸ்பான் பண்ணி விட்டுறான். ஸோ ஐவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேச்சர் நீ வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் போடுறான். ஸோ அந்த கமாண்ட் பிளாக்கை யூஸ் பண்ணி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாரும் வந்து தெரிச்சு ஓடுறாங்க, பட் நம்ம ஜெஸ்ஸி அண்ட் டீம் மட்டும் அப்படியே இருக்காங்க. ஸோ அந்த விதர் வந்து வித்தியாசமான ஒரு விதராக இருக்குது, அது வந்து கமாண்ட் பிளாக்கை யூஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் அதோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே அது உறிஞ்சி அதன் மூலிமா அது வந்து வளரு. ஸோ கொஞ்சம் வந்து வித்தியாசமான ஒரு விதர்னு சொல்லலாம். அந்த கமாண்ட் பிளாக்ஸை எப்படியாவது கவர் பண்ணுன்றதுக்காக சுற்றி இருக்க எல்லா ஐட்டத்தையும் வந்து அது அப்சர்வ் பண்ணி அதை வந்து கவர் பண்ணுது. அப்போ நம்ம கேப்ரல் வந்து பார்த்திங்கன்னா வந்து உன் அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஐவரை வந்து ஆர்டர் போடுறான், இவனை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறப்போ கேப்ரலும் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிடுறாரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு தெரியுதா அப்படின்னு சொல்கிறப்போ ஐவர் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணலாம் நினைக்கிறாரு, பட் அது வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. திரும்பப்போ அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கிரியேச்சர் வந்து அதாவது விதர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐவரோட பேச்சை கேட்கல. ஸோ எனக்கு தெரியும் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு நான் வந்து ஒரு போர்ஷன் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனை தூக்கி போடுறான். அந்த போர்ஷன் ஆல்ரெடி வந்து ஆக்சல் மாற்றி வச்சிருப்பான். அந்த லைப்ரரிக்குள்ளே வரப்போ ஆக்சல் வந்து இந்த போர்ஷனை வந்து மாற்றி வச்சிருப்பான். ஸோ அந்த போர்ஷன் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ ஐவர்ஸ் மேக் பண்ண போர்ஷன் நினச்சி போடுவோம், பட் அந்த போர்ஷன் வேலைக்கு ஆகாது. ஐயோ போச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இப்போ அந்த விதரை வந்து யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத மாதிரி இருக்கும். ஸோ ஐவர் வந்து எனக்கு தெரியல, எனக்கு எப்படியோ ஓடினும், இப்படி தான் நடக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இங்கேருந்து ஓடிடுவான். ஸோ கேப்ரல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கேப்ரலையும் அது உரிய பார்க்கும். ஸோ நம்ம ஜெஸ்ஸி என் டீம் வந்து எப்படியாவது அந்த உறிஞ்சு அவங்களை காப்பாற்றிடுவாங்க. ஸோ எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ்ஸி என் டீமில் ஹெல்ப் கேட்பேன், நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃபஸ்ட் இந்த இடத்த விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா மறந்தாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.